Kinabaya. டேய் அட பைத்தியக்காரனாயே என்ன இந்த நிலைமையில வந்துக்கிற என்ன இப்ப என்ன நிலைமை பாத்துட்டேப்ப என்னடா ஒரு காது ஒரு கண்ணு ஒரு மூக்கு ஓட்டன்னு எல்லாத்தையும் இது பண்ணி வச்சுக்கிற கையும் காணும் காலையும் காணும் என்ன எதிர்காலத்தை பத்தி யோசிக்கிறமா என்னத்த அப்படி புதுசா யோசிச்சிட்டீங்க உனக்கு என்ன வயசு ஆகுது உன் வயசுக்கு இப்ப என்ன என்ன நோய்க்குது சொல்லு கரெக்டா எனக்கா கண்ணு மிஸ் மிஸ்ன்னு தெரியுது அப்படியே கை கால் மூட்டு எல்லாம் பயங்கரமா வலிக்குது நடுமுது எலும்பு எல்லாம் வலிக்குது ரோஷன் போய் உட்கார முள்ளி வந்துருக்கீங்களா வேதிக்குது இல்ல அதெல்லாம் எனக்கு வரக்கூடாதுன்னா நான் முன்னெச்சரிக்கை பண்ணுக்கிறேம்மா முன்னெச்சரிக்கை பண்ணுக்கிறியா ஆமா ரெண்டு கை ரெண்டு காலு எல்லாம் ரெண்டு மூக்கலாம் எதுக்கு தாண்டுவேன் எதுக்கு எல்லாத்தையும் போய் யூஸ் பண்ணி காலி பண்றதுக்கா அதெல்லாம் கிடையாது ஒன்னொன்னா வச்சு யூஸ் பண்ணணுமா இப்ப ஒரு 80 ஒரு 60 45 வயசுல கண்ணு எல்லாம் மங்கும் கை எல்லாம் வலிக்கும்ல அப்ப இதெல்லாம் யூஸ் பண்ணாம இருந்து அப்ப எடுத்துக்கிட்டா ரிலீஃபா இருக்கும் சூப்பரா இருக்கும் எப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கும் இந்த மேல மூடி வச்சிருந்தா அது யூஸ் ஆகாம அப்படியே இருக்கும் சேஃப்டி அடோ எப்பா இப்பா இந்த இத அவுத்துட்டு ரெண்ட இப்படி பார்த்தனா ரெண்டு அம்மாவா தெரியற ஒரு அம்மா தானே ஒரு கண்ணு பத்தல ஒரு அம்மா தான் ரெண்டு கண்ணு பத்தல ஒரு அம்மா தான் அப்புறம் எதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கினே இப்ப நீ பேசிட்டு கேட்டு தானே இருக்குதே அட பைத்தியக்காரனாயே டாக்டர் கிட்ட பேசிட்டு வந்துக்கறேன் என்னத்துக்கு ஒரு கிட்னி எடுத்து கொடுங்க வெச்சிங்க டாக்டர் ஹாஸ்பிடல்ல ஃப்ரிட்ஜ்ல வெச்சிங்க அப்புறமா நான் கேக்குறப்ப கொடுங்க நினைக்கிறேன் நாளைக்கு வா அப்படிங்கறாரு போ போறேன் அட கடவுளே வித்துக்குத்து தொலைய போறேன்டா நான் வைக்க மாட்டேன் வழி விடு ஆமா மூக்கு வாட்ட ஒரு நூத்துல மூச்சு இழுத்து ஊறதுக்கு இன்னொருத்துல மூச்சு இறக்கிறதுக்கு தானே இப்ப சளி பிடிச்சு போய் மூக்கு அடைச்சி நிக்குது செத்தா போற வாயில தானே மூச்சு விடுற அடப்பாவி எதல எதல தான் மிச்சம் முடித்தன ஒரு இது இல்லையாடா எதிர்காலத்தை பத்தி யோசிக்கணுமா யோசி யோசி கை வெட்டல பாத்தேன் பாத்தேன் ஓ அம்மா அம்மா சாப்பிட்டீங்க தோசைடா தோசையா ஐயோ சிக்கன் கிரேவி மட்டன் பாயா இதெல்லாம் வச்சா தோசை சூப்பரா இருக்கும் இலை வெத்த என்ன வச்சுக்கிறது தெரியல எடுத்துட்டு வா ஏன்டா மூளைக்குற என்ன தட்டுல தண்ணி தெளிப்பானே சரி கொண்டாமா வாழை நினப்பு இந்த என்னம்மா தோசைடா என்ன தோசைம்மா இது கருங்காலி தோசை உனக்கு பிடிக்குமானு குட்டி குட்டி தோசை கூட ஊத்தி வச்சுக்கிறேன் பாரு கருங்காலி தோசையா அப்படின்னா அந்த கருங்காலி மாலை இப்ப எல்லாரும் வாங்கி வாங்கி கைத்துல போட்டுக்கிறாங்கல்லடா அத நான் வாங்கினேன் அப்படியே அத மாவுல போட்டு அரைச்சு அடு தோசைய சுட்டு வச்சுக்கிறேன் சின்னப்பியா அதையும் அரைச்சு தோசைய சுட்டா டே அது வெளிய போட்டா அது எப்ப எல்லாரும் பார்த்து கண்ணாரு எப்ப போறது குட் வைப்ரேஷன்லாம் வரும்ன்றாங்க அது வயிற்றுக்குள்ள போனா வயிற்றுல இருக்கிற எல்லா குட் பேட் வைப்ரேஷன்லாம் போய் குட் வைப்ரேஷன்லாம் வரும்ல அதுக்கு தான்டா சின்னப்பியா சாப்பிட்றா வைப்ரேஷன் அப்படி ஆகாது வேற வயல போவோம் கல கல கலர்லாம் அடிச்சுக்கணும் ஆளு மூஞ்சவன் பாத்தியா ஒரு கருங்காலி மாலை என்ன ரேட் விக்குது அது அரைச்சி எதுவும் தோசை விட்டு எடுத்துக்கிற ஏ காஸ்ட்லியான மாலரா சின்ன பையா நீ வேற இந்த மாதிரிலாம் குழச்சி வச்சுக்கணும் சாடம் கூட போயிட போடுறா வேஸ்டா போயிருந்தா செலவு பண்ண காசுலாம் சாப்பிட்றா என்னடா தோட்டத்துக்கு இருந்த ருத்ராஜ கொட்டை சட்னியா ஏச்சி இல்லடா தேங்காய் சட்னிடா இல்ல திருநூறு குழப்பி எதுனா இல்லடான்றன தேங்காய் சட்னி அழகா தொட்டு சாப்பிடு நீ திண்டுப்பா சின்ன பையா டே 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 பெரிய உனக்கு பொண்ணையும் கொடுத்து கூட ஒரு வண்டியும் வாங்கி கொடுக்குறேன்னு நினைக்கிறாங்க எங்கன்னா வாங்கி மூணு கம்னு இருக்க வண்டி தானே நீ எல்லாத்தையும் கெடுத்து வச்சுக்கிறேன் நான் மொத்தம் கொடுத்தானே கெடுத்துட்டாங்களா இப்ப போன்ல என்ன இது ஆகுது பிரிண்ட் ஊசியா போடுறாங்க போன்ல அடா பைத்தியக்காரனாய நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளண்டா நீ அவங்க உனக்கு போன் பண்ணிய என்ன மாதிரி வண்டி வேணும் கேட்டாங்கன்னு வச்சுக்க அதுக்கு நீ என்ன சொல்லிருக்கணும் அங்கங்க 2 லட்சம் 3 லட்சம் விக்குது இல்ல 5000 10000 கூட பொம்மை வண்டி கூட வாங்கி கொடுக்க முடியும் என்ன சொல்லியிருந்திருக்கலாம் அடிக்கும் இந்த மாதிரி ஓட்டு போறனா வச்சுக்கா பொண்டாட்டி எங்க சார் உக்கார வச்சு ஓட்டு போவீங்க பின்னாடியே அப்படி பிடிச்சிக்கோ ட்ரெயின் விளையாட்டு வேலை நம்ம இருக்கோம் சேஃப்டியா இருக்கிற மாதிரி இருக்கும் பொண்டாட்டி பின்னாடியே வருவோம் நானும் போயினே இருப்பேன் எப்படி இருக்கான் இது மாதிரி இந்த வண்டி கேக்குறான் இவனுக்கு எதுக்குமா கல்யாணம் அவன் பொண்ணே கொடுக்க மாட்டான்டா பைத்தியக்காரனாயே கொடுக்க மாட்டேன்டானா அவன் நல்ல தம்மா பார்த்தேன் நானு ஏன்னா அவன் நல்ல தம் பார்த்த அதான் பிளாக் பண்ணி போட்டாலும்
ஓ ப்ளாக் பண்ணவளுக்கே இப்ப நீ மெசேஜ் அனுப்பிச்சிருக்கற சரி இது ஆபீஸ்ல இருப்பான் பார்த்தேன் ஆபீஸ் வச்சிருக்கற பொழுது நமக்கு அவ ஆபீஸ் போற நீ வீட்ல உட்கார்ந்து பொம்மை சைக்கிள் விளையாடுறே என்னதான் இந்த நாய் பண்ணுமே தெரியலமா எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒண்ணு தேடி வச்சுக்கின்னு ஏதோ ஒண்ணு பயன்தான் ஒரு மணி நேரத்தில் ஆன்சர் தயாரிப்பது எப்படி ஏய் என்னடா பண்ணுகிற மோ பிசினஸ் பண்ணலாம்னுகிறமா உன் புள்ள எப்பா இத்தனை வருஷத்துல உன் நார வாயை வச்சு நின்னுக்கு தாண்டா நல்ல செய்தி சொல்லிக்கிற சின்ன பையா போன வாரம் போய் கேட்டமா ஒரு ஆன்சர் எவ்வளோன்னு 60 ரூபான்னாங்க நீ காலில் போய் கேட்குற 120 ரூபான்றானுங்கம்மா ஒரு வாரத்தில் இவ்வளோ பிஸ்னஸ் பீக்கில் போயிருக்குது பார்த்தியா இது எதில் போயிருக்குது பீக் பீக் அதுக்கு இப்ப நீ என்ன பிசினஸ் பண்ண போறீங்க சார் ஆன்சர் தயாரி போற வீட்லயா இப்பவே இவ்வளவு ரேட்டுனா இன்னும் என் பிள்ளைங்க பேர பிள்ளைங்களா வரும்போது எவ்வளவு கஷ்டப்படும் அந்த கஷ்டத்தை என் பிள்ளைங்களுக்கா பேர பிள்ளைங்களா விட மாட்டேன் நானு அதுக்கு நீயே தயாரிக்க போற ஆமா இதெல்லாம் உடம்பு கெட்ட தன்ற என்னடா நீ தேவையில்லாத்து பண்ணுகிற என்னமா பண்றது எவன் சேத்தா நம்ம இது நம்ம தயாரிச்சு நம்ம வியாபாரத்தை பாப்போம் விராட் கோலி தான் விளம்பரத்தை கொடுக்கலாம்ங்கிற ஐயோப்பா இவ்வளவு பெரிய பிசினஸ் வந்து போச்சா மண்டை குறைச்சலாச்சா தண்ணி இல்லையா நாக்கு கீழே வைங்க நீர் சுரப்பி பேரு பயன்படுத்துங்க இல்லற வாழ்க்கை அப்படின்ற மென்ஷன் பண்ணி அப்படின்ற மாதிரி போட்டா மட்டும் அப்படியே திரும்பி வாங்க முட்டு போறானுங்க என்ன சொல்ற அண்ணாச்சி அண்ணாச்சி கடையை தான் காலியாச்சு ஒரு புள்ள என்னடா வேலை இதெல்லாம் என்னது அது தெரிது ஏது இவ்வளோத்திரம் வாங்குறது காசு என்ன பண்ணி தொலைச்ச அண்ணாச்சி போன கரெக்ட் பண்ணிட்டேன் பால்ல இருந்து அவங்க வீட்டுல தான் ஃபுல்லா பாதி கடை காலி பண்ணிட்டேன் துணு 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 அவங்க அப்பவும் வந்துட்டான் அண்ணாச்சி வீட்டுக்கு தானே போற சும்மா தானே இருக்க போற இப்போ நாடகத்தை பார்த்து நல்லது சாப்பிட அப்படின்னு மாமனார் வீடு சொத்து தானே போட்டு நறுக்கு முறுக்கு நறுக்கு முறுக்கு மெனு தள்ளுறோம்னா சொல்ற அடப்பாவி சனினு உனக்குலாம் கொஞ்ச நாள் அறிவு மாதிரி இருக்குதா இல்லையாடா இதெல்லாம் அள்ளி போட்டு வந்தது ஒரு வெங்காயம் தக்காளி கடுவு எண்ணெய் இதெல்லாம் எத்தனை சோர்னா பொங்கி தின்னுக்கலாம் நாயே சோப்பு சீப்பு பெனாயில் எல்லாத்தையும் எடுத்துன்னு வரேன் உனக்கு தானே லவ் பண்றேன் செருப்பு பிஞ்சுக்கும் ஐ லவ் யூ செருப்பு அள்ளாடிக்க இது ரெண்டு லவ் பண்றான் நீ என்ன சொல்ற இன்னொரு செருப்பு வரும் ரெண்டு செருப்பு வந்துச்சா சரி சரி போ போ பாய் சாரிண்ணா ஓ போ 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 வீடு போ மூஞ்சாலி மாதிரி கரிசேட்டி உன்ன லவ் பண்ண மாட்டாங்களா படி ஏமா ஹோய் டேய் எப்புறா அப்படிதான் நீ சின்ன பையன் ஒண்ணால நம்பியோ முள்ளடா என்னாலேதான் நம்ம முள்ள பிள்ளை புது செருப்பு கட்டி போடுவானுங்க நானு இந்த பாரு நீ வரும்போது வெட்டி என்ன கூட்டின ஒரு கொடுவா ஆத்துக்கு வந்துரு அப்படியே கொடுவா நாத்துக்கலா அதுல ஒரு மூணு கொத்து கொத்திய பொந்த சுத்தி போட்டு வரவானா சனினே பெத்த அப்பனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்ற என்னடா விளையாடினுக்குற அங்க உட்காந்து தண்ணி பிடிக்கிற பொம்பளை கிட்ட முருங்கா சாப்பிட்டா நன்மைகள்லாம் சொல்லி யூடியூப் வர மாதிரி பேட்டி எடுத்து உட்காந்துங்கிறாரு இனி என்ன இது ஆச்சு இதாச்சு யாருக்கு உனக்கு போன் பண்ணாங்க ஏன் போனுக்கு தான்டா அதோ பாரு அப்ப இது யாரு போனே டேய் அப்ப இது யாரு போன்றா
பரோட்டா பப்ஸ் இதுல வேற பீர் மயிறு இதெல்லாத்தையும் தின்னுவியா குடிப்பியா? வாய் பண்ண தப்பு வைத்தியம்மா தெளிக்கிறா. வாய் தானே தினிச்சு வயிறு என் பெருத்துக்குன்னே வருது தொப்ப தள்ளிக்கினே. கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போயிடாது தொப்ப ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் அந்த ட்ரைனிங் எடுப்போம்டா உள்ள எல்லாம் தொப்பையும் உள்ள போயிடும் தெரியுமா. என்ன வருதா?